அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை வெள்ளிக்கிழமையில் எப்படி நம்ம வந்து விரதம் மேற்கொள்ளணும், தை வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், கடன் தொல்லை இருக்காது, அந்த விரதம் வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், மேற்கொள்றதுனால என்னென்ன பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற முழுமையான தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். தை மாத வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில்களுக்கு சென்று அவளை வணங்கினால் நன்மையும் நம் குடும்பத்தையும் தலைக்க செய்வாள். அம்மன் ஆலயங்களில் சந்தன காப்பு சாத்தி வழிபட்டால் சிந்தனை அனைத்தும் வெற்றி பெறும். அம்மன் உள்ளம் குளிர்ச்சியாக்கி நமக்கு வேண்டும் வரத்தை தருவாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எத்தனை முக்கியமோ அதே போல் தை வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது. தை மாத முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். மகிஷாசுர மர்த்தினியை பிருத்திங்கா தேவியையும் வழிபடும் விதமாக 1000 மஞ்சள் கிழங்கு கொண்டு மாபெரும் துர்க்கை யாகம் நடைபெறுகிறது. மேற்கண்ட யாகத்தில் பங்கேற்று இங்குள்ள தெய்வங்களை தரிசிப்பது வழிபடுவதும் வளம் பல சேர்க்கும். தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமானவை. தை முதல் வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்தால் நன்மையும் கிடைக்கும். செந்நிற மலர்களை சூடி வழிபடலாம். செவ்வரளி மாலை சமர்ப்பித்து வணங்குவது சிறப்பு. தை வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் அம்மன் கோயிலுக்கு சென்று அல்லது அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே உள்ள துர்க்கை சந்நிதியில் விளக்கேற்றி வழிபடுவது சகல தோஷங்களையும் கந்திஷ்டி முதலியவற்றையும் நீக்கும். துர்க்கை சந்நிதியில் நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபட வீட்டில் உள்ள திஷ்டி முதலியவை நீங்கும். மங்கள காரியங்களை விரைவில் நடத்தி தருவாள் அன்னை பராசக்தி. தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பாயாசமோ சர்க்கரை பொங்கலோ செய்து நெய்வேத்தியம் செய்து சுவாமி படங்களுக்கு முன்னே அமர்ந்து பிரார்த்தனை செய்து வர நன்மைகள் பல நடக்கும். மகாசக்தியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டியும் கன்னி பெண்கள் நல்ல கணவர் வாய்க்கை பெற வேண்டியும் சுமங்கலி பாக்கியம் குழந்தை பேறு செல்வ வளம் கிடைத்து குடம் தலைக்க வேண்டியும் சகல தோஷங்களையும் கந்திஷ்டி முதலியவற்றை நீக்கும் விதத்திலும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் விரைவில் நடைபெறவும் அன்னை பராசக்தியை வேண்டி நடைபெறும் யாகங்களில் பங்கேற்கலாம். மகிஷாசுர மர்த்தினி பிரார்த்தனை செய்து மிளகாய் வத்தல் நவதானியங்கள் வேப்ப எண்ணெய் மஞ்சள் போன்ற பொருட்களை யாக குண்டத்தில் சேர்த்து அம்பாளை வணங்கி மாங்கல்ய சரது திஷ்டி கயிறு போன்ற பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். தை செவ்வாய் வெள்ளி முதலான நாட்களில் ஸ்ரீ பிருத்திங்கா தேவிக்கு அஷ்டபைரவருக்கும் காலபைரவருக்கும் சொர்ணகர்ஷண பைரவருக்கும் சிறப்பு பூஜைகள் பரிகாரங்கள் செய்து வழிபாடு நடைபெறுகின்றன. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க தை வெள்ளி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்து அருள்மழை பொழிவாள். எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் தை வெள்ளிக்கிழமைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைக்கும் தனி சிறப்புகள் உண்டு. தை வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எத்தனை முக்கியமோ அதே போல் தை வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது. தை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு சென்று அவளை வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைக்க செய்வாள். அம்மன் ஆலயங்களில் சந்தன காப்பு சாத்தி வழிபட்டால் சிந்தனை அனைத்தும் வெற்றி பெறும். அம்மன் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரத்தை தருவாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். தை வெள்ளிக்கிழமையில் ராகுகால வேளையில் அம்மன் கோயிலுக்கு சென்று அல்லது அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே உள்ள துர்க்கை சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவது சகல தோஷங்களையும் கந்திஷ்டி முதலியவற்றையும் நீக்கும். மங்கள காரியங்கள் விரைவில் நடத்தி தருவாள் அன்னை பராசக்தி. வரம் கொடுக்கும் லட்சுமியை வரலட்சுமி என்று அழைத்து விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாள் தை வெள்ளிக்கிழமை. லட்சுமியை வணங்குவதால் நமக்கு லட்சிய கனவுகள் நனவாகும், பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். தை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அதிகாலையில் வீட்டை மொழுகி கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லக்ஷ்மி தேவிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் தாமரை கோலம் இட்டு திருமகளே வருக செல்வம் வளம் தருக என்று கோலமாவினால் கூட எழுதலாம். திருமகளே வருக செல்வ வளம் தருக என்று கோலமாவினால் கூட எழுதலாம். வீட்டு பூஜை அறையில் விநாயகர் மற்றும் லக்ஷ்மியின் படத்தை பலகையின் மேல் வைத்து அதன் அருகில் பஞ்சமுகம் விளக்கேற்றி வழிபட வேண்டும்.
அருகில் நெல் பரப்பி அதன் மேல் ஒரு தட்டில் அரிசியை பரப்பி வைக்க வேண்டும். பூச்சூடிய குடம், மாவிலை, தேங்காய் போன்றவற்றை சேர்த்து லக்ஷ்மி படத்தின் முன்னால் வைக்க வேண்டும். தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, இனிப்பு பொருட்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியத்தோடு லக்ஷ்மி கலசம் மற்றும் வருகை பதிகம் பாடி வழிபாடு செய்தால் பணத்தேவைகள் பூர்த்தியாகும். பலரும் போற்றும் வாழ்க்கை அமையும். லக்ஷ்மி கடைக்கன் பார்க்க தை மாத வெள்ளிக்கிழமைகளில் சமயமாலை படித்து அதிகாலை வழிபடுவது மிகவும் நல்லது. என்னங்க தை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கலாம், வீட்டில் வந்து விரதம் இருக்கிறனால என்னென்ன பழங்கள் அப்படின்ற முழுமையான தகவல்கள் அனைத்தையுமே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயனடையலாம். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.